Hey, hello, welcome and welcome back to my channel. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஷிஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸி அண்ட் குயிக் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் ஹேர்ஸ்டைல்ஸ் தான் பார்க்க போறோம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது எல்லாமே ஹேர் ஸ்டைல்ஸ் தான். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் பஃப் ஏரியா வச்சுட்டு குயிக்காக உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் முடிக்கணும், டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்க்குற இவங்களுக்கு வந்து லாங் ஹேராக இருக்குது, டென்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது இவங்களுக்கு டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது சிக்கு எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன் பெரிய பல்லு சீப்பு வச்சு. தென் நம்ம மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஹீட் மிஷின்ஸ். ஸோ இதனால் இவங்க ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜஸும் இருக்கக்கூடாதுன்றனால ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஹீட் ப்ரொடெக்ஷனோட நேம். அது பார்த்தீங்கன்னா பி பிளண்ட்டுன்னு இருக்கும். அது அரௌண்ட் உங்களுக்கு 500-600 தான் வரும். ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா 400+ அந்த மாதிரி ரேஞ்ச்லெஸ்லாம் வரும். நீங்கள் பிரைட்ஸோட ஹேரில் வந்து ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டு ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டனுக்கு நான் ஐகானிக் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் ஸ்ட்ரைட்டன் நல்லா ஆனக்கப்புறமேட்டு ஹேரை வந்து நல்லா பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து க்ரிம் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் எடுக்காமல் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக க்ரிம் பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஒரு சில இடத்துல வந்து க்ரிம் பண்ணியிருப்போம், அவர் அப்படியே கூட விட்டுருப்போம், தெரியாது. ஸோ பார்ட்டிஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ரிம் பண்ண முடியும். ஆல்சோ நீங்கள் க்ரிம் பண்ணும்போது உங்களுக்கு ரூட்லேருந்தே க்ரிம் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரூட்லேருந்து ஒரு 1-2 inches நீங்கள் கேப் விட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹீட் டூல்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் இன்ச்சஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் எங்ககிட்ட பிரைடல் புக்கிங்ஸ் ஆர் கிளாஸ் என்கொயரிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னோடய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நான் அனுப்புவேன். ஆல்சோ உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். நான் சென்னை அண்ட் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள பிரைடல் புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சென்னை இல்லாமல் வேறு ஊராக இருந்தாலோ, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திண்டுக்கல், எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் நான் வந்து உங்கள் பேஸுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக மேக்கப் பண்ணி தருவேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தாராளமாக புக் பண்ணலாம். ஸோ யூடியூப்லேருந்து பார்த்து புக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் யூடியூப்லேருந்து பார்த்து வந்தது மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபரும் இருக்குது. ரீசன்ட் டேஸாக எனக்கு யூடியூப்லேருந்து நிறையா பிரைடல் ஆர்டர்ஸ் வருது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் யூடியூப்லேருந்து பார்த்து யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட நம்பி புக் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்காக நான் ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். ஸோ மறக்காமல் இதே மாதிரியே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைலில் பார்ட்டிஷன் பண்ண ஏரியாவில் வந்து நான் புஃப் வச்சுக்கிறேன். தென் ஃப்ரண்ட் வந்து பேக் கோம் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பிரைட் கிடைக்கும். உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்கும் கூட. இதுக்கு தேவையானது உங்களுக்கு ஒன்லி ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹேர்ஸ்டைல்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நார்மலாக ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணுறதுனால நீங்கள் குயிக்காகவே பண்ணிடலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் டைமில் இருக்கட்டும் இல்லை ரிசப்ஷன் டைமில் இருக்கட்டும் ரொம்ப நேரலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக சடனாக முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சக்கப்புறம் லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்னர் எடுத்து கேர்ள் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செமிகர்ல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வால்யூம்னாஸ் தெரியும். தென் உங்ககிட்ட இருக்கிற ஹேர் ஆக்சசரிஸ் வச்சு டெக்கோர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா இந்த போலன் ஃப்ளவர் தான், ஆர்டிஃபிஷியல் தான். நீங்கள் வேணும்னா ஸ்டோன் டைப்பில் இல்லைனி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ பிரைடோட கன்சர்ன் என்னென்னு கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் செலக்ட் பண்ணி வைங்க.
So guys, this is the hairstyle oda final look. So in the hairstyle pathinga number 1. So next nama hairstyles paaka porom. So adukku munnadi na ellathiyum na rubber band vandu remove pannikiren. Nama kaiyala oru oru rubber banda edukkuradhukku hair fall aagum and edukkuradhu konja chikka aidum. So adukku da oru easy technique pathinga straightener vachi neenga lighta vachi eduthale podu ella rubber bandum appadiye pirinji vandrum. இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சைடில் இருந்து ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து நல்லா பின் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்க போது, ரொம்ப கொச்சம் கொச்சம்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ரெண்டு முடி எடுத்து பின் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஹேர்ஸ்டைல் பார்த்திங்கன்னா பலூன் ஹேர்ஸ்டைல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன ஹேர்ஸ்டைலை விட ரொம்ப சிம்பிளான ஹேர்ஸ்டைல், பட் பார்க்க நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுற இடத்துல நல்லா புல் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அழகாக இந்த மாதிரி பலூன் டைப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம பலூன் ஹேர்ஸ்டைல்னு நேம் வச்சுருக்குறோம். ஸோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டு புல் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். தென் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகான பலூன் ஹேர்ஸ்டைல் கிடைக்கும். நீங்கள் லாங் ஹேருக்கே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 4-5 பண்ணாலே போதும், ஆர் 3 பண்ணால் கூட அழகாக தான் இருக்கும். ஷார்ட் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வரும் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் மாதிரியே நான் எல்லாத்துக்கும் வந்து பண்ணிகிட்டே வரேன். தென் எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு புல் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த புல் அவுட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு அழகாகவே தெரிய போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். அந்த ஹேர் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஷைன் ஸ்ப்ரே. ஸோ ஷைன் ஸ்ப்ரேன்றனால உங்களுக்கு நல்ல ஹேர் வந்து ஹெல்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த டபுள் லைன் வச்ச ஸ்டோன் ஒர்க் போட்ட இந்த சீக்வன்ஸை நான் எடுத்து ஹேர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நம்ம பலூன் இதுக்கு வந்து கேப் விட்டுருக்கோமோ அங்கே மட்டும் டைப் பண்ணி நல்லா பின் பண்ணிக்கிறேன். இதனால் உங்களுக்கு ஒரு பிரின்சஸ் லுக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இது வச்சு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த சீக்வன்ஸு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா பலூன் டைப்பில் இருக்கிற ஹேர்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புல் அவுட் பண்ணிக்கிறேன். தென் சன்ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அகைன் ஹெல்த்தியான லுக் கிடைக்கிறதுக்காக சன்ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஸோ அது வீடியோவில் காட்டலை. ஸோ இதுதான் கைஸ் ஹேர் ஸ்டைல் நம்பர் 2, உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பலூன் டைப் இதே நம்ம அப்படியே வச்சுருக்க போகிறோம். ஸோ அது க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அந்த பலூன் டைப்பில் இருந்து ஒரு 3-4 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். தென் அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஹேர் எல்லாத்தையுமே நான் உள்ளே விட்டுக்கிறேன். என்னோடது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோடய ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு ஹேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன் என்னோடய டைப்பில். ஸோ நீங்கள் பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேயும் எடுத்துகிட்டோம்னா அது இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸஸ். ஸோ எடுத்து விட்டக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் வந்து புல் அவுட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த நாலு கல் புறஞ்சடை அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன்லாம் கிடச்சிடும். இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அதே மாதிரியே ஒரு 3-4 கேப் இன்ச்சஸ் விட்டுட்டு தென் ரப்பர் பேண்ட் போட்டு அதே மாதிரி உள்ளே விட்டு ஹேரை வந்து கொஞ்சம் புல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ராசஸும் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப் டு ஒரு 3-4 ஸ்டிங்ஸ் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம பார்த்த ஹேர்ஸ்டைல்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஹேர்ஸ்டைல் வீடியோஸும் நான் போடுறேன். நம்ம பண்ண இந்த 3 ஹேர் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அது ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன்றவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ கைஸ் இது ஃபைனல் லுக். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பை பாய்.